அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் 19/5/2023 தேதியான இன்று இதை செய்தால் இது நடந்தது. அப்படி இன்றைய நாள் என்ன நாள், இன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த 19/5/2023 தேதியான இன்று அமாவாசை தினமாக கொண்டாடப்படுது. குறிப்பாக இந்த அமாவாசை தினங்களில் முன்னோர்கள் நம்மை தேடி வரக்கூடிய ஒரு நாள். வானியல் கணிப்பின்படி சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைய காலமே அமாவாசையாகுங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனை பிதர்காரகன் என்றும் சந்திரனை மாதர்காரகன் என்றும் கூறுவார்கள். சூரியனும் சந்திரனும் பிதா மாதாக்களாகிய வழிபாடு தெய்வங்களாகும். இந்த அமாவாசை தினமான இன்று முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மிக மிக நல்ல பலனை நம்மளுடைய வாழ்வில் ஏற்படுத்துங்க. அதுவும் காலச்சக்கரத்தின் 4வது ராசியான சந்திரனுக்குரிய கடகராசியில் சூரியன் இருக்கும் பொழுது இந்த அமாவாசை நிகழ்வது மேலும் சிறப்பு. ஒரு வருடத்தை 2 அயனங்களாக பிரித்துள்ளனர். அதில் தேவகணங்களுக்கு அதிக சிறப்பு உள்ள நாட்களாக உத்தராணயமும் பித்ருகளுக்கு அதிக சிறப்பு உள்ள நாட்களாக தட்சாணியமும் திகழுதுங்க. இவற்றில் தட்சாணிய புண்ணிய காலத்தில் வருவது ஆடி அமாவாசை. தென்புலத்தார் தெய்வம் விருந்தோங்கள் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஒம்பல் தலை என்பது குறள் நெறி. அதில் முதலில் சொல்லப்பட்டவர்கள் தென்புலத்தார் என்று கொண்டாடப்படக்கூடிய முன்னோர்கள். ஒரு ஸ்தான பலம் குறைந்துவிட்டால் குடும்பத்தில் பல குழப்பங்களும் சுபத்தடைகளும் இருந்து கொண்டே இருக்குங்க. இதற்கு ஒரே பரிகாரம் தென்புலத்தார் மகிழ்ந்து ஆசை தருவதுதான். அதாவது இந்த அமாவாசை தினமான இன்றைய தினம் பிதர்களுக்கு நாம் திதி கொடுப்பது அதாவது தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமாக அவர்களுடைய ஆசை முழுமையாக நமக்கு கிடைக்குங்க. இவர்களை வழிபடும் முறைக்கு பிதுர் தர்ப்பணம் அல்லது சிராத்தம் என்று பெயர். அமாவாசை தினம் பிதுர்கடன் செய்வதால் மூதாதையர்கள் ரிஷிகள் தேவர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்குதுங்க. முன்னோர்களுக்கு அமாவாசை தோறும் திதி கொடுக்க இயலாதவர்கள் கூட வருடத்தில் 3 முக்கிய அமாவாசைகள் அவசியம் திதி கொடுக்க வேண்டுங்க. அந்த 3 அமாவாசைகளை பொறுத்த வரைக்கும் ஆடி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை, 3வது தை அமாவாசை ஆகிய 3 அமாவாசைகளில் கண்டிப்பாக நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் திதி கொடுக்க வேண்டும். இந்த 3 மாதம் அதாவது இந்த தை புரட்டாசி ஆடி மாதத்தில் மட்டும் கொடுத்தால் போதுமா, மற்ற நாட்களில் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லையா என்று கேட்பவர்களுக்கு மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை தினங்களில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நாம் திதி அல்லது தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமாக அவர்களுடைய ஆசை நம்மளுக்கும் சரி நம்மளுடைய குலத்திற்கும் கிடைக்கும் என கூறப்படுகிறது. ஆடி அமாவாசை அன்று புறப்படக்கூடிய நம் முன்னோர்கள் அதாவது பிதர்லோகத்திலிருந்து புறப்படக்கூடிய நம் முன்னோர்கள் புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை நாளில் பித்ருக்கள் அனைவரும் பூமியில் ஒன்று சேர்கிறார்கள். தை அமாவாசை என்று நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்துக்கு திரும்பிச் செல்கின்றனர். அவர்களை மகிழ்ச்சியுடன் வழியனுப்பும் விதமாக தை அமாவாசை என்று நாம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். பித்ருக்களுக்கு தேவையான எளிமையான வழிபாடு தருவதன் மூலம் நமக்கு வரும் துன்பங்கள் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். அமாவாசை என்று நாம் கொடுக்கும் தர்ப்பணமே அவர்களை மகிழ்விக்கிறது எனவும் கூறப்படுகிறது. நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதால் அதாவது எள்ளும் தண்ணீரும் அளிப்பதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பது குறித்து மகாபாரதத்தில் அனுஷானிய பருவம் விளக்குகிறது. பித்ருக்களை நினைத்து நாம் செய்யும் தர்ப்பண பூஜை நமக்கு பொருளையும் ஆயுளையும் ஸ்வர்க பெரு முதலான சுப பலன்களையும் கொடுக்க இருக்குதுங்க. நமது குலத்தை தலை தோங்க செய்யுங்க. ஆடி அமாவாசை தினத்தில் அதிகாரி மட்டுமில்லாமல் அமாவாசை தினங்களில் அதிகாலையில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக அவசியங்க. அது மட்டுமில்லாமல் அன்றைய தினம் அன்னதானம் செய்வது மேலும் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த அமாவாசை தினங்களில் நாம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமாக நம்மளுடைய வாழ்வில் எண்ணற்ற பல நன்மைகள் ஏற்படுகின்றன. குறிப்பாக பொருளாதார ரீதியான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் விலகுங்க. சுபகாரிய தடைகள் ஏற்பட்டு வந்த நிலையும் மாறும். அதே மாதிரி ஆரோக்கிய சம்பந்தமாக ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகளும் தீரும் என கூறப்படுகிறது. குறிப்பா இந்த பிதுர்கடன் உள்ளவர்கள் பல பிரச்சனைகளை நீங்க உங்களுடைய வாழ்வில் சந்திப்பீங்க. ஆனா இந்த பிதுர்கடன் நீங்கள் செய்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அது மட்டுமில்லாமல் இதன் மூலம் பரம்பரை பரம்பரையாக நமக்கு நன்மைகள் ஏற்படுங்க. பசுக்களுக்கு பலம் அகத்திக்கீரை கொடுப்பது மிக மிக நல்லது. யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை ஆனே என்பதை இந்த நாளிலாவது நாம் அவசியம் கடைபிடிக்க வேண்டுங்க. அது மட்டுமில்லாமல் பாவங்களிலேயே மகா பாவமாக சொல்லப்படுவது நம்மை பெற்றவர்களையும் நம்முடைய முன்னோர்களையும் அன்புடன் பொறுப்புடனும் கவனிக்காமல் இரு
இருப்பதுதான். அவர்கள் உயிருடன் இருக்கும்போது கவனிக்காமல் இருப்பது மகாபாவம் என்றால், அவர்கள் மறைந்த பிறகு அவர்களுக்கு முறைப்படி தர்ப்பணம் கொடுத்து பித்ருகர்மாவை நிறைவேற்றாமல் இருப்பது மகாபாவமாக கருதப்படுகிறது. சரி, இந்த விரதத்தை யார் யாரெல்லாம் மேற்கொள்ளலாம் என்று பார்க்கும்போது, இந்த விரதத்தை பொறுத்த வரைக்கும் தாய் தந்தை இல்லாத ஆண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். கணவர் இல்லாத பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். ஒரு ஆணுக்கு தாய் இல்லாவிட்டாலோ தந்தை இல்லாவிட்டாலோ அல்லது இருவரும் இல்லை என்றாலோ அவர் அமாவாசை விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும், தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். யார் விரதம் இருக்கக்கூடாது என்று பார்க்கும்போது, தாய் தந்தை உள்ளவர்கள் விரதம் இருக்கக்கூடாது. திருமணமான ஒரு பெண்ணுக்கு தாய் அல்லது தந்தை இல்லை என்றாலோ அல்லது இருவரும் இல்லை என்றாலோ அவர் விரதம் இருக்கக்கூடாது. அவருக்கு கணவர் இருக்கும் நிலையில் அவர் அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது. பெண்ணிற்கு சகோதரர்கள் இருப்பின் அவர்களுடைய பெண்ணின் பெற்றோருக்கு தர்ப்பணம் விரதம் இருப்பார்கள். அப்பா இல்லை என்றால் அம்மா விரதம் இருப்பார்கள், அம்மா இல்லை என்றால் அப்பா விரதம் இருப்பார்கள். அப்படி சகோதரர் இல்லை, பெற்றோர் இருவரும் இல்லை என்றால் பெண்கள் கோவிலுக்கு சென்று தானம் கொடுக்கலாம். யாராவது ஒரு வைதிகருக்கு கொஞ்சம் அரிசி, இரண்டு வாழைக்காய், இயன்றளவு தட்சணத்தை தந்து ஆசை பெறலாம். மற்றவர்களுக்கு உணவளிக்கலாமே தவிர அமாவாசை விரதத்தை பெண் கடைபிடிக்க கூடாது. சரி, இந்த அமாவாசை விரதத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, உபவாசம் இருக்க வேண்டும். எள்ளும் தண்ணீரும் இறைத்து முன்னோர்களை வழிபட வேண்டும். கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். இயன்றவரை யாருக்காவது உணவு தானம் செய்யுங்கள் அல்லது பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுங்கள். அமாவாசை நாளில் பித்ரு தர்ப்பணம் செய்து விட்டு வீட்டில் சமைத்த உணவை காகத்திற்கு வைக்க வேண்டும். தெய்வ பூஜை கூட முன்னோர்கள் பூஜைக்கு பிறகுதான் என்று சொல்லப்பட்டதிலிருந்து இந்த வழிபாட்டினுடைய முக்கியத்துவத்தையும் சிறப்பையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். நமக்கு ஆசை வழங்குவதற்காகவே மூதாதையர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகம் புறப்படுகிறார்கள். அங்கு வந்து நாம் அளிக்கக்கூடிய இந்த தர்ப்பணத்தை ஏற்கிறார்கள். இதன் காரணமாக நம்மளுடைய வாழ்வில் எண்ணற்ற பல நன்மைகள் ஏற்பட இருக்குது. குறிப்பாக அமாவாசை நாளில் வரவேற்க நாமும் தயாராகுவோம். இந்த அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம், அதாவது தீ கொடுப்பதன் மூலமாக எண்ணற்ற பல நன்மைகள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படுங்க. குறிப்பாக ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது, உபகாரியங்களில் ஏற்பட்டு வரும் தடை, வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகளையோ அல்லது மற்ற முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அவற்றில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகுங்க. உத்தரபாக்கிய இயக்கங்களும் நீங்க இருக்குது. குறிப்பாக பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை மேற்கொள்ளக்கூடிய உங்களுக்கு அவற்றில் ஏற்படக்கூடிய தடைகளும் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஆரோக்கிய ரீதியாக அனுபவித்து வரும் பல இன்னல்களுக்கு இந்த பிதுர்கடன் ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக அமையுங்க. ஒருவேளை உங்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த கடன் சம்பந்தமான பிரச்சனைகளும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படக்கூடிய ஒரு பரிகாரமாக தான் இந்த பிதுர்கடன் அமைஞ்சிருக்குது. மொத்தத்தில் அனைவருமே இந்த ராசிக்காரர்கள் நிலங்க. எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த அமாவாசை தினங்களில் நம்மளுடைய முன்னோர்களை நாம் வழிபடுவதன் மூலமாக பொருள் ஈட்ட முடியும், பொருளையும் ஆயுளையும் சொர்க்க பேரையும் பெற முடியும் என கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டு.